ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம போனி கபூர் ஸ்ரீதேவி தம்பதியின் மூத்த மகன ஜான்வி கபூர் அவர்கள் தமிழில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. அவங்க நடிக்க போகிற படம் என்னன்னா லிங்குசாமி இயக்க போகிற பையா 2 படம் தான். இந்த படத்தில் ஆர்யா தான் ஹீரோவாக நடிக்க போகிறாரு, அவங்களுக்கு ஜோடியாக தான் ஜான்வி கபூர் நடிக்க போகிறாங்க அப்படின்லாம் வந்து தகவலாம் வந்துச்சு. ஆனால் போனி கபூர்கள் இதை வந்து கடுமையாக மறுத்தாரு. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு அடித்து விடாதீங்கப்பா அப்படிலாம் வந்து மறைமுகமாக வந்து சொன்னார். இப்போது ஜான்வி கபூர்கள் ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்காங்க. அது வந்து நிச்சயமாக தமிழ் படம் கிடையாது, அது ஒரு தெலுங்கு படம். அதாவது வடநாட்டில் வர ஹீரோயின் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் எல்லாமே தமிழில் இரண்டாம் பட்சமாக தான் பார்க்குறாங்களோ அப்படின்னு தான் நமக்கு வந்து நினைக்க தோணுது இந்த செய்தியை பார்க்கும்போது. அவங்க கமிட்டாக இருக்கிற தெலுங்கு படம் நம்ம ஜூனியர் NTRக்கு ஜோடியாக தான் கமிட்டாக இருக்காங்க. ஸோ இந்த படம் அவங்களோட 30வது படம். யாரோட 30னா ஜூனியர் NTRோட 30வது படம். இந்த படத்தை கொரட்லா சிவா தான் வந்து இயக்குறாரு. ஸோ இந்த படத்தில் தான் ஜான்வி கபூர்கள் அதிகாரப்பூர்வமாக கமிட் ஆகிட்டாங்க, அதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போது மார்ச் 6 அவங்களோட பிறந்த நாள். ஸோ அதை முன்னிட்டு ஜான்வி கபூரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத போஸ்டரோடு வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஜான்வி கபூர் அவர்கள் வந்து தெலுங்கில் காட்டுற கவனத்தை தமிழ்லையும் காட்டியிருக்கலாமே அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், தெலுங்கில் அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா தமிழ்லையும் அவங்களோட கவனம் திரும்பும் அப்படின்னு.